அக்னி வீரபத்ரனா அங்காள ஈஸ்வரியா? அக்னி வீரபத்ரனுக்கும் அங்காள ஈஸ்வரிக்கும் இடையே உள்ள ஒற்றுமை, அக்னி வீரபத்ரனின் அம்சம், அங்காள ஈஸ்வரியின் அம்சம், இவற்றை பற்றியே இன்றைய பதிவு. முதலில் அக்னி வீரபத்ரன் அங்காள ஈஸ்வரி தாய், அக்னி வீரபத்ரன் மைந்தன். ஆதிசக்தி அங்காள ஈஸ்வரியின் மைந்தனே அக்னி வீரபத்ரன். அக்னி வீரபத்ரனை வணங்குவதால் அச்சம் நீங்கும், வினைகள் நீங்கும். அச்சத்தை நீக்கி வினைகளை நீக்கி சிவனின் 64 அம்சங்களில் ஒரு அம்சமாக விளங்குபவரே அக்னி வீரபத்ரன். அம்சங்கள் பல கொண்டவர் அக்னி வீரபத்ரன். அகோர வீரபத்ரன், ஜல வீரபத்ரன், பவன வீரபத்ரன், ரண வீரபத்ரன், உக்கிர வீரபத்ரன், உத்தண்ட வீரபத்ரன் என்று பல அவதாரங்களை அம்சங்களை கொண்ட சிவனின் 64 அம்சங்களில் ஒன்றானவர் அக்னி வீரபத்ரன். இவர் விரும்பி ஏற்பது நெய் பொருட்களான வெண்ணெய். நீதியை நிலைநாட்டும் தெய்வம், தேவர்களை எதிர்த்து வென்ற மாபெரும் பேராற்றல் கொண்ட தெய்வம் அக்னி வீரபத்ரன். மூல தெய்வமாக, காவல் தெய்வமாக, எல்லை தெய்வமாக விளங்கும் வீரபத்ரன் பல தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் ஆலயங்களில் பல சூபங்களில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். மண்டபங்களிலும் தூண்களிலும் பிரமிக்கத்தக்க வீரபத்ரனின் உருவம், மாபெரும் அந்த உருவத்தை பார்க்கும் போதே மனதில் இருக்கும் அச்சம் நீங்கும் அத்தகைய தோற்றத்தை கொண்டவரே அக்னி வீரபத்ரன். வீர சைவத்துக்கு பெயர் பெற்றவர். வீரத்தை அக்னி வீரபத்ரன் என்றால் கோளை கூட வீரம் பெற்று யாரையும் எதிர்த்து சண்டையிடும் பேராற்றலை படைக்கும் வல்லவனே வீரபத்ரன். ஆதலாலே பெயரிலே வீரத்தை கொண்டு அக்னியை கொண்டு அக்னி வீரபத்ரர் என்று அழைக்கப்படுகிறார். ராஜராஜ சோழனின் இஷ்ட தெய்வம், மாபெரும் அரசன் ராஜராஜ சோழனின் இஷ்ட தெய்வம். இத்தகைய அக்னி வீரபத்ரனின் தாய் அங்காள ஈஸ்வரி, உலக நாயகி. உலக நாயகி, அனைத்து உயிர்களையும் அனைத்து ஏனைய குல தெய்வங்களையும் காத்து நிற்கும் தெய்வமே அங்காள ஈஸ்வரி. அங்காள ஈஸ்வரி இல்லாத கிராமங்களே இல்லை, எல்லைகளே இல்லை. அனைத்து குல தெய்வங்களிலும் பெரும்பாலும் இடம்பெற்றிருக்கும் பெண் தெய்வமே அங்காள ஈஸ்வரி. சிங்கத்தை வாகனமாக கொண்டு தலைமை தெய்வமாக அனைத்து மக்களையும் காத்து நிற்கும் அங்காள ஈஸ்வரிக்கும் அக்னி வீரபத்ரனுக்கும் என்ன தொடர்பு, என்ன ஒற்றுமை என்பதை பற்றி இன்றைய பதிவு. முன்னே சொன்னது போல் அங்காள ஈஸ்வரி தாய், அக்னி வீரபத்ரன் மைந்தன். அங்காள ஈஸ்வரி பரிபூரணமாக குல மக்களின் மேல் இறங்கும் போது அக்னி வீரபத்ரனும் அங்கே இறங்குவார். ஒரு குல மக்கள் மீது அந்த தாய் பரிபூரணமாக தன்னுடைய சக்தியை அளித்து அந்த குல மக்கள் மேலே வரும்போது அதே கணத்தில் அக்னி வீரபத்ரனும் அக்னியாய் ஜொலித்து அந்த தெய்வத்தின் சக்தியும் வெளிப்படும். ஒரு தெய்வங்கள் வந்தால் அங்கே இரு தெய்வத்தை காண முடியும். அங்காள ஈஸ்வரியும் அக்னி வீரபத்ரனையும் காணப்படும். ஒன்றாக வரும் தெய்வம் அக்னி வீரபத்ரன் வந்தால் அங்காள ஈஸ்வரி வரும், அங்காள ஈஸ்வரி வந்தால் அக்னி வீரபத்ரன் வரும். அந்த கணம் வரவில்லையே என்றால் அந்த அக்னி வீரபத்ரன் தாயே என்று அழைத்த கணமே இறங்கும் தெய்வம் அங்காள ஈஸ்வரி. மகனே என்று அழைத்த கணமே இறங்கும் தெய்வம் அக்னி வீரபத்ரன். சிவனின் அம்சம் இருவரும், சிவனின் அம்சம் ஆக்ரோஷ தெய்வம் இருவரும். நீதியை நிலைநாட்ட பிறந்த தெய்வம், காவல் தெய்வம், எல்லை தெய்வம் அக்னி வீரபத்ரன். எல்லைகளுக்கும் கன்னிமாறு தெய்வங்கள், 7 கன்னிமாறு தெய்வங்கள், பிராமி, கௌமாரி, அபிராமி, இது போன்ற 7 கன்னிமாறு தெய்வங்களுக்கும் காவல் தெய்வமாக விளங்குபவர் அக்னி வீரபத்ரன். அதேபோல் அனைத்து தெய்வங்களுக்கும் காவல் தெய்வமாக விளங்குபவர் அங்காள ஈஸ்வரி. இத்தகைய மாபெரும் சக்தி கொண்ட அங்காள ஈஸ்வரியும் அக்னி வீரபத்ரனையும் அனைத்து குல தெய்வ கோவில்களிலும் நாம் குல தெய்வங்களாக பெற்றிருக்கிறோம்.
ஆகையாலே அங்காளஈஸ்வரியை வணங்கும் போது அந்த தெய்வத்தை நினைத்து கரகத்தை ஜோடிக்கிறோம், ஆபரண பெட்டியை ஜோலிக்கிறோம். மாபெரும் திருவிழாவாக வருடம் ஒரு முறை, மூன்று வருடம் அல்லது ஐந்து வருடம் ஒரு முறை அந்த அங்காள ஈஸ்வரிக்கு மாபெரும் திருவிழா அனைத்து கிராமங்களில் நடக்கும். அத்தகைய அகிலத்தை அடக்கி ஆளும் உலக நாயகியே அங்காள ஈஸ்வரி. அந்த அங்காள ஈஸ்வரியின் மைந்தனே அக்கினி வீரபத்ரன், மாபெரும் ஆற்றல் கொண்டவன். நம்முடைய குடும்பத்தில் யாரேனும் அச்சம், வினைகள், தீய சக்திகள் இது போன்ற எந்தெந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த இரு தெய்வங்களில் அக்கினி வீரபத்ரனை பரிபூர்ணமாக நினைத்தால் அனைத்து பிரச்சனைகளிலும் இருந்து நாம் விலக முடியும், உடல் ஆரோக்கியம் பெற முடியும், முன்னேற்றம் பெற முடியும், வீரம் பிறக்கும். அக்கினி வீரபத்ரனை உச்சரித்தாலே உடம்பில் புல்லரித்து வீரம் பிறக்கும். அத்தகைய மாபெரும் ஆற்றல் உடையவரே அக்கினி வீரபத்ரன். இத்தகைய தெய்வங்களை, அக்கினி வீரபத்ரனையும் அங்காள ஈஸ்வரனையும் சிறப்பம்சங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.